അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു. ഡെയിലി വൺ ഹദീസ് നമ്പർ 1466. തലയിപ്പ് ഹാപ്പി ന്യൂ ഇയർ 2020. ഹദീസിൻ അറിവിപ്പാളർ അബു സഈദ് അൽ ഖുദ്രി റളിയല്ലാഹു തആല അൻഹു അവർകൾ. നമ്മുടെ ഉയർന്ന മേലാണ് കൺമണി നായകം സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അവർകൾ കൂറിനാർകൾ, لتتبعن سنن الذين من قبلكم അല്ലത് സുനന الذين من قبلكم ഉങ്ങൾക്ക് മുൻ വന്ന സമുദായത്തിനരുടെ വഴിയിനെ നിങ്ങൾ നിശ്ചയം പിൻപറ്റുവീർകൾ. എപ്പടി എന്നാൽ ശിബറം ബിശിബരീൻ വദിറാഅം ബിദിറാഇൻ, അങ്കുലം അങ്കുലമാക ഒவ்வொரு മുഴമാക, ஒவ்வொரு முழமாகவும் ஒவ்வொரு அங்குலமாகவும் உங்களுக்கு முன்னதாக வந்த அந்த சமுதாயத்தினரை நீங்கள் நிச்சயம் பின்பற்றுவீர்கள் என சொல்லல்லாஹு சொன்னார்கள். அவருடைய அந்த கால் சுவடுகளை ஒரு நிலையிலும் தவறாமல் அவர்கள் என்ன செய்கிறார்களோ அதேபடி அப்படியே பின்பற்றி செல்லக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். சுனனா என்றும் உண்டு, சனனா என்றும் உண்டு. இரண்டு ரிவாயத்துகளிலும் இரண்டு நிலையிலும் அதை வாசிக்கலாம். அடுத்ததாக சொல்லல்லா சொல்கிறார்கள், எந்த அளவுக்கு நீங்கள் கண்மூடித்தனமாக நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்று சொன்னால், ஹத்தா லௌ தஹலு ஃபி ஜுஹுரி லப்பின், ஒரு உடும்பினுடைய பொந்து, அது வசிக்கின்ற அந்த பொந்து மிகவும் சிறிதாக இருக்கும், அந்த உடும்பினுடைய அந்த பொந்திற்குள் அவர்கள் நுழைவதற்காக முற்பட்டு விட்டால், ஒரு உடும்பினுடைய பொந்திற்குள் நுழைவதற்காக அவர்கள் சென்று விட்டால், அதற்குள் நீங்களும் செல்வதற்காக அவர்கள் பின்பற்றி செல்வீர்கள். ஒரு உடம்பினுடைய பொந்து என்பது மிகவும் சின்னஞ்சிறு சிறுசாகத்தான் இருக்கும், அதுக்குள் ஒரு மனிதன் செல்வது என்பது சாத்தியமல்ல. ஆனாலும் கூட அவங்க சென்று அதற்குள் நுழைவதற்காக முயற்சி செய்யும் போது, அதில் செல்வதற்காக அவர்கள் நிற்கும் போது, நீங்களும் அவர்களை பின்பற்றி உள்ளே செல்வதற்கு தயாராகுவீர்கள். அதில் நுழைய முடியுமா நுழைய முடியாதா என்று கூட நீங்கள் யோசிக்க மாட்டீர்கள். அவ்வளவு கண்மூடித்தனமாக அந்த முன் சமுதாயத்தினர்கள் அவருடைய அதே பாதையை, அவர்களுடைய வழிமுறைகளை, அவருடைய கலாச்சாரத்தை அங்குலம் அங்குலமாக முழம்பை முழமாக நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்று பொருள். உடனே சஹாபாக்கள் கேட்கிறார்கள், குல்னா, நாங்கள் கேட்டோம், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் திருத்தூதரே, ஆல் யஹூத வன்னஸ்வாரா, முன் வந்த சமுதாயத்தினர்கள் என்று சொன்னது நீங்கள் யஹூதாக்களையும் நஸ்வாராக்களையும் தான் குறிப்பிடுகிறீர்களா, யஹூதிகளையும் நஸ்வாராக்களையும் தான் நீங்கள் குறிப்பிடுகிறீர்களா என்று சொன்னபோது, கால ஃபமன், கால அல்லாஹ்வின் திருச்சொன்னார்கள், ஃபமன், பிறகு யாரை நான் குறிப்பிட்டேன், ஆம், அந்த யஹூதாக்களுடைய கலாச்சாரத்தையும் நஸ்வாராக்களுடைய கலாச்சாரத்தையும் நீங்கள் அப்படியே பின்பற்றி செல்வீர்கள் என்று சொல்லலாம் சொன்னார்கள். இந்த ஹதீஸை முஸ்லிம் ஷெரீஃபில் 2669 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. கண்ணியமானவர்களே, மிகவும் தெளிவாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு ஹதீஸ், ஹாப்பி நியூ இயர் 2020 என்று நாம் தலைப்பை கொடுத்தவுடன் இதில் நாம் கவனிக்க வேண்டும், இன்று இந்திய நாட்டில் மிகப்பெரிய போராட்டங்களும் மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது, இன்னொரு பக்கம் ஒரு சமுதாயத்தினர்கள், முஸ்லிம் சமுதாயத்தினர்களிலேயே இளைஞர்கள் அவர்கள் நியூ இயரை எப்படி வரவேற்கலாம் என்று அவர்கள் தயாராக கொண்டிருப்பார்கள். இது முற்றிலுமாக நாம் தவிர்க்க வேண்டும். நியூ இயர் என்பது ஒருபோதும் முஸ்லிம் சமுதாயத்தினர்களுடையது அல்ல. அந்த நியூ இயர் என்று மது அருந்துவதும், இரவு நேரத்தில் ரைஸ் விடுவதும், இரவு நேரத்தில் சட்டவிரோதமாக செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அத்துடன் ஆண்களும் பெண்களும் எல்லோரும் ஒன்றிணைந்து கொண்டு இருக்கக்கூடிய நிலை மாற வேண்டும். இது ஒருபோது நமக்கு ஏற்றதல்ல. மேற்கத்திய கலாச்சாரம் இந்தியாவில் கொண்டு வரப்பட்டு விட்டது. அந்த மேற்கத்திய கலாச்சாரம் தான் இங்கு நடந்தேறி கொண்டிருக்கிறது. அது முஸ்லிம் சமுதாயத்தினர்களுக்கு ஏற்றதல்ல என்பதை நாம் புரிந்து கொண்டு நாம் மிகப்பெரிய சோதனைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறோம். இன்று சிஏஏ, அதே மாதிரி என்ஆர்சி, இது போன்றுள்ள விஷயங்களில் இன்று இந்திய நாடு முழுவதும் மிகப்பெரிய போராட்டங்கள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும் போது, நாம் மட்டும் மகிழ்ச்சியாக அன்றைய தினத்தில் மேற்கத்தியர்களுடன் அதே நிலையில் ஒப்பாகி கொண்டு நாம் செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் ஒருபோதும் முஸ்லிமுக்கு ஏற்றதல்ல. மேற்கத்தியர்கள் எதற்காக இப்படி செய்கிறார்கள், ஏன் செய்கிறார்கள், ஏன் அப்படி கொண்டாடுகிறார்கள் என்றெல்லாம் யோசிக்காமல்
இது எதனுடைய அடையாளம் என்றெல்லாம் யோசிக்காமல் அப்படியே கண்மூடித்தனமாக பின்பற்றி செல்லக்கூடிய ஒரு காலத்தில் இன்றைய காலம் இருக்கிறது. நிச்சயம் முஸ்லிம் சமுதாயத்துக்குரிய இளைஞர்களில் பலரையும் பார்க்கும்போது மிகவும் வேதனை அளிக்கிறது. அவர்களுடைய தலை சிகை அலங்காரமாகட்டும் முற்றிலுமாக யகுதாக்களையும் நசாராக்களையும் பின்பற்றக்கூடியதாக இருக்கிறது. ஆயிரக்கணக்கான ரூபாயை செலவு செய்து அவருடைய சிகை அலங்காரத்தை பார்க்கும்போது மிகவும் கேவலமான முறையில்தான் அவருடைய சிகை அலங்காரத்தை பார்க்க முடிகிறது. கேட்டால் அதற்கெல்லாம் ஒவ்வொரு பெயரும் வைத்திருக்கிறார்கள். நிறை வருவதற்கு முன்னதாகவே முடியை நிறைக்க வைப்பது, பல நிலை உண்டான கலர்களை பூசுவது, அதே போன்று முடியினுடைய சுற்றிலுமாக வடிப்பது, முற்றிலுமாக அந்த இடத்தில் முடிகளை ஒட்ட நறுக்குவது, இதெல்லாம் கூடுமானதல்ல. கசவை என்பது ஒருபோதும் கூடுமானதல்ல. இஸ்லாமியின் அடிப்படையில் உண்டான சிகை அலங்காரம், அதுதான் முஸ்லீம்கள் ஏற்க வேண்டும். இப்படி எல்லா நிலையில் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இன்று மேற்கத்திய கலாச்சாரத்தை நம்முடைய சமுதாயம் பின்பற்றுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று வேறொரு விஷயம், இன்றைய காலகட்டத்தில் பல மாடர்ன் உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் செய்வதனுடைய அர்த்தமே தெரியாமல் அவர்கள் ஒவ்வொன்று செய்து கொண்டிருப்பார்கள். பெண்களிலேயே சிலரை பார்க்கும்போது அவருடைய ஒரு காலில் ஒரு சிரடை ஒரு கருப்பு கயிறை கட்டி கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். இதன் பொருள் என்ன, இதன் பொருள் என்ன என்று பார்க்கும்போது ஐரோப்பா நாடுகளில் இருக்கும் விபச்சாரிகளான பெண்கள் அவர்கள் அதற்கு அடையாளமாக தான் விபச்சாரம் செய்யக்கூடிய பெண் என்பதை தெரியப்படுத்துவதற்காக தங்களுடைய கால்களில் அவர்கள் அந்த கயிறை கட்டி கொண்டிருப்பார்களாம். அவளிடத்தில் விருப்பப்படுபவர்கள் போய் அவளிடத்தில் பேசலாம். அதற்காக அடையாளப்படுத்துவதற்காக அத்தகைய கயிறை கட்டி கொண்டிருப்பவர்கள் இன்று அந்த மேற்கத்திய கலாச்சாரத்தினுடைய அதே ஒரு வழி இன்று இந்திய நாட்டில் பல இடங்களில் பார்க்க முடிகிறது. அது ஒருபோதும் இந்தியர்களுக்கு முஸ்லீம்களுக்கு என்றல்ல, இந்தியர்களுக்கே ஏற்ற ஒரு கல்ச்சர் கிடையாது. இப்படி இன்னும் எத்தனை விஷயங்கள் உண்டு. அல்லாஹு தஆலா நம் எல்லோரும் புரிந்து கொள்வானாக. இந்த நியூ இயர் என்ற பெயரில் நடக்கக்கூடிய எல்லாவிதமான அவசியமில்லாத மது அருந்துவது, அதே போன்று தேவையற்ற பல அனாச்சார செயல்களில் ஈடுபட்டு பலரும் உயிரை குடிக்கக்கூடிய பல செயல்களில் கூட ஆபத்தான விளையாட்டுகளில் கூட ஈடுபடுவது உண்டு. இதெல்லாம் தவறு, முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டும். அல்லாஹு தலைமையில் புரிந்து கொள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.